ஓகே சார், ஜார்ஜ் உனக்கு ஒரு புது விடலை வர இந்த வந்து மைன்கிராஃப்ட் உருட்டு உலகம் எஸ்எம்பியோட எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க. மறந்து நம்ம செக் பண்ணி பார்த்து நீங்கள் இப்போ தான் வந்து சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்து லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து நம்ம நெதர் சாரி எண்ட் வேர்ல்டில் இருக்கோம், ஐ மீன் என் சிட்டி கிட்டே இருக்கோம். நம்ம போன வெளியில் வந்து ஷெல்கர் ஃபார்ம் கட்டியிருந்தோம். ஸோ இன்கேஸ் பார்க்காமனிங்கன்னா மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம வந்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு போக போகிறதுல ஐ மீன் நம்ம வந்து எண்டர் செஸ்ட்டில் வச்சுட்டு நான் இங்கேருந்து சூசைட் பண்ணிட்டு நான் அங்கே மறுபடியும் ஓவர் வேர்ல்டுக்கு வர போகிறேன். ஸோ ரொம்ப டைம் ஆகும். இப்போ இருந்து என்ன வரமாட்டேங்குது, கர்ஸ் ஆஃப் பைண்டிங்கா சூ இது போகாது போலையே, இது ஒட்டிக்குங்க, கர்ஸ்னு வந்தாலே ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து வர வழியில் ஸோ அதுவும் நம்ம கூட வந்து சாக தான் போதே. ஸோ இந்த ஃபார்ம் நல்லா ஒர்க் ஆகுது ஓரளவுக்கு, ஓகே. பட் ஏன்னா இப்போ என்னென்னு தெரில, மறுபடியும் ஷெல்கர் ஸ்பான் ஆகலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்பான் ஆகுது, அது என்ன மேட்டர்னு தெரில, சரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஐ திங்க் நம்ம கீழே கூச்சிலாம் நினச்சேன், கூச்சி நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் எங்கே செட் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்துடுவோம். ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு குதிச்சிடலாம்னு நினைக்கிறேன். குதிச்சிடறா கைப்புள்ள, எங்கே வர போகிறேன்னு தெரியல. ஓகே, ஸோ குதிச்சாச்சு. ஓகே, நான் செத்துட்டேன் நினைக்க தெரியுண்டா, அதை ஏன்டா சொல்லி காட்டுறீங்க. ஓகே, எங்கே வந்துருக்கேன், ஓ இந்த போர்ட்டல் கிட்டே வந்துட்டேனா, ரைட் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம வந்து நம்மளோட சர்வர் ஹோம் ஓமுக்கு போவோம், வீட்டுக்கு போவோங்க. ஓகேவா? ஸோ கிளம்பான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிட்டே இருக்கும், ஓரளவுக்கு கிட்டன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரா இருக்கிறனால டக்குன்னு நான் பறந்து போயிடுவேன். ஸோ இப்போ டேரெக்டாக நான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரைட்டுங்க, ஸோ ஓரளவுக்கு கிட்ட வந்து அது சாரின்றேன், வந்துட்டேன். இங்கே வந்து வெளியில் என் வீட்டு வாசலில் வந்து பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10, ஸோ 10 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ யார் வச்சுருக்கான்னு தெரில, என்ன ரீசனுக்காகவும் தெரில, ஒரு போர்டு வச்சுருக்கலாம் பட் என்னன்னு தெரில. ஸோ ஓய் யார் அவன், ஏன்னா கஷ்டப்பட்டு செவல் கட்டியிருக்காங்கன்னு நான் ரசிக்கலான்னு வந்தால் வேடிக்கை பார்க்குறதுக்கு வராங்க. நம்ம இது ஃபுல்லாக வந்து யாரோ அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ தினேஷ்வருக்கு வந்து ஸ்வாட் இருக்குது, எனக்கு செவல் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்டாக வந்து ஒரு ஐட்டம்ஸை கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதுங்க செவல், நைஸ், நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் அந்த கண்டென்ட்டுக்கே வரல. இன்னும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இது சொல்லாமல் நான் 2 நிமிஷம் வீடியோவை எப்படி ஓட்டினேன் பார்த்தீங்களா, அதுதாங்க மாசு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ளாகு, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்களோ, எப்படி அந்த ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையானது வந்து உள் வேணும். ஸோ சாஃப்ரான் கலர் உள் வேணும், அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் உள் வேணும், எஸ். ஸோ ப்ளூ கலர் உள் வேணும், ஏன்னா சக்கரா இருக்குல்ல, அசோக சக்கரா வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ டார்க் ப்ளூ, அந்த டார்க் ப்ளூ வேணும். ஒன்று ஒரு டைமண்ட் வருதான்னு பாருங்களேன், வந்தால் மொத்தமாக வருது இல்லை, ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி ஓகே, ஒரு ஸ்டாக் வந்து ஒரு டைமண்ட், ஓகே எடுத்தாச்சு. அடுத்து க்ரீன் கலர் வேணும், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வேணும். ஒயிட்டு 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 ஒயிட் கூட இருக்குது, க்ரீன் கலர் காணுமே. இல்லை என்னங்க அந்த இந்த க்ரீனு காணும், ஒருவேளை அப்படி ஒரு கலரே கிடையாது மைன்கிராஃப்ட்டில், இல்லை இருக்குமே, நான் பார்த்துருக்கேனே, கண்டிப்பாக இருக்குங்க. கீழே மேபி இங்கே வந்து கடையில் வச்சுருக்காரு, மேபி அந்த ஷாப் உள் ஜென்ரேட் ஃபார்ம் இருக்குல்ல, உள்ளூர் ஃபார்ம், அங்கே மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம், இங்கே தான் வச்சுருக்காரா ப்ரோ ஒரு உள்ளு. ஆ ஓகே, ஒரு செட்டு ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குதுங்க, லக்குங்க எப்படி வந்து செஞ்சார்ல, ஏதோ நமக்கு ஒரு லக்கில் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் நம்ம வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணோம். வுட்டு எதுக்குன்னா, நம்ம ஃப்ளாகோட கம்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்போ வந்து நம்ம வுட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த கலர் டார்க் வுட்டு தான் கரெக்டாக இருக்கும், அந்த கலர் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளாக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சோண்டு ஆக்ஸ், ஸோ 2-3 ஆக்ஸ் வந்து நான் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க் வுட்டு, இது வந்து அக்கேஷியா, இந்த வுட் கலர் நல்லா இருக்காது, டார்க் ஓக் வுட்டு தான் சூப்பராக இருக்கும், அது அழகாக பார்க்குறது அப்படியே பிளாக் கலரில் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நீங்கள் கேட்கலாம் கான்கிரீட் கூட வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு வந்து வுட்டு வைக்கிறது நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வுட்டை வந்து நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்து நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லாத்தையும் கட கடகடன்னு மைண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு ஒன் ஸ்டாக்காக ஒரு 50 கிட்ட 40 to 50 வுட் இருந்தாலே போதும், நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ரைட் ஓகே, முடிஞ்சு நடிக்கிறேன். இப்போ வந்து இந்த குவார்ட்ஸ் பிளாக் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சர்வரில், ஸோ அதையும் வந்து வாங்கியாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம பீக்கன் எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் போடுவோம், பீக்கனுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் போடும் பார்த்திங்கன்னா 9 into 8 அந்த மாதிரி சம்திங், அதே மாதிரியே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போட போகிறோம். ஸோ அப்படியே லேயர் பை லேயராக நம்ம ஒன்று போட போகிறோம், அது மேலே தான் வந்து இந்த கொடியை நம்ம வந்து ஏற்ற போகிறோம். ஓகே, ஸோ அந்த நேஷனல் ஃப்ளாக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 9 into 9 போடுறேன் நான், 9 into 8 போடலாம் பட் பரவாயில்ல. ஸோ 9 into 9 போட்டுக்கலாம், ஏதோ ஒரு லேயர் மாதிரி இருக்கணும். ஸோ எக்ஸாக்டாக இந்த அளவு தான் இல்லை, நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ சின்னது வேணாலும் வச்சுக்கலாம், நான் வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு வேல்யூ இல்லாமல் ஒரு இஷ்டத்துக்கு நான் ஒரு வேல்யூ போகிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து ஃபில்லப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டு
எங்கங்கே ஆ ஓகே ஓரளவுக்கு ஃபில் அப் ஆகிட்டேங்க. ஸோ ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து கொடிக்கம்பம், ஐ மீன் அந்த நேஷனல் ஃப்ளாக் ஏற்றுற கம்பம் இருக்குல்ல, அதை வந்து ஏற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபுல்லாக உட்டால் வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்வாட் இருக்குது பார்த்திங்களா, ஸ்வாட் போட்டில் அந்த அளவுக்கு நான் வந்து ஹைட் ஏற்றுறோம். ஸோ ஹைட் ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம உள் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஃப்ளாக் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ரான், ஸோ ஆரஞ்ச் சாஃப்ரான், அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் க்ரீன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ரான், ஐயோ சாஃப்ரான் எடுக்காம விட்டேனே. ஆ ஓகேங்க. ஸோ சாஃப்ரான் எத்தலாமா? ஓகே, இது வந்து ஒரு எத்தனை பிளாக் போடலான்னா ஒரு 10, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே ஸோ 9 பிளாக்னால் கரெக்டாக இருக்கும். லென்த்து எங்கேருந்து பார்த்தாலும் தூரமாக பார்த்தாலும் அழகாக சின்னதாக, ரொம்ப பெருசாக வேணாம், ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதும். இப்போ நான் கீழே போயிட்டு ரெண்டாவது லேயர் போடணும். ஸோ ரெண்டாவது லேயர் ரெண்டு லேயர் வைக்க போகிறேன். ஓகே அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ 3, 4 சொன்னீங்களா அசிங்கமாக இருக்கும். ஸோ ரெண்டு லேயர்ன்றது பக்காவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கீழே வேறு என்ன போகணுமா? ஐயோ எப்படி போகிறது, இது உடச்சிக்கலாம். ஓகே இங்கே மறுபடியும் இன்னொரு பிளாக் ஸ்டெப்ஸுமே வச்சுட்டு போயிடலாம். ஓகேங்க ஓப்பிங்க, நல்லா வர வசதி. ஆஹா இன்னும் பத்தாது போலையே, எப்படி போகிறது? சரி இங்கே ஒன்று எப்படியே போகணும்ல, என்ன பண்ணலாம்? பிசம் ஸ்காஃப் ஹோல்டு செஞ்சிருவா? ஆ ரைட் 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 ரைட்டு. ஏன்னா மேலே கீழே என்னால் டக்கு டக்குன்னு ஈஸியாக ஏறிட்டு வர முடியல, அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்காஃப் ஹோல்டு செஞ்சிடலாம். ரைட்டுங்க, ஸ்காஃப் ஹோல்டு செஞ்சாச்சு. ஓகே இப்போ அப்படியே இந்த மேலே போட்டு போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நம்ம டாப் ஆஃப் த ஃப்ளோர் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் போடணுங்க. ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து விழுந்துடுறதா, நான் எத்தனை வாட்டி விழுந்திருக்கேன்னு தெரியுமா பாருங்க, ஆட்டை பாருங்க, பல வாட்டி விழுந்திருக்கேன் அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணணும். ஐயோ இதுக்கு இதுக்கு இந்த சைடு போக முடியாது. சரி ஓகே ஒரு ஐடியா பண்ணலாம், ஸ்டோன் வச்சுட்டு போயிடலாமா? ஆ ரைட்டுங்க. ஸோ ஸ்டோன் வச்சுட்டு போயிடலாம். ஸோ ஸ்டோன் ஓகே. ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படியே வந்து இந்த லேயர் ஃபுல்லாக வந்து ஸ்டோனாக வச்சுட்டு போயிருந்தா ஈஸியாக இருக்கும். அப்படியே கிடக்கிறது ஃபில் பண்ணலாம். எப்படி? இதெல்லாம் ஒரு ஐடியா தாங்க, ட்ரிக் தாங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே அப்படியே ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி மறுபடியும் இப்போ வந்து ஒயிட் லேயர் போகணும். ஸோ இதே மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லாக அந்த ஸ்டோனை ஃபஸ்ட் நான் உடச்சிக்கிறேன். பிக்கக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்டோனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடச்சிடலாம். ஸோ லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறந்துடாம வந்து அகெயின் லைக்கு ஷேர் ஷேர் வந்து பண்ணி விட்ருங்க. எல்லாம் வெட்டியாக தானே இருக்கீங்க, நீங்கள் லீவு தானே, அதனால் எல்லாம் வந்து மறக்காமல் வந்து அப்படியே எங்கெங்கே எதுலெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும், அது ரெக்கமெண்டேஷன்ற ஆப்ஷனை காணுங்க, எங்கே போச்சுன்னு தரல. ஸோ அதனால் மறந்துடாமல் நீங்கள் வந்து யூடியூப் தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் நீங்களாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ மறந்துடாமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே மைன்கிராஃப்டில் போகுது வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பார்ப்பாங்க. ஓகே ஸோ ரைட், இப்போ வந்து ஒயிட் கலரா, ஒயிட்டா க்ரீனா? ஓகே ஒயிட் தான். ஸோ இப்படியே வந்து ஃபில் பண்ணிவிட்டலாம். சேம் நம்ம மேலே எப்படி ஃபில் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபில் பண்ணி விட்டுலாம். ஓகே முடிஞ்சுங்க, அவ்வளோதானா? கடைசி ரைட். இப்போ வந்து முடிஞ்சு மறுபடியும் இங்கே எல்லா ஸ்டோன்ஸையும் ரிமூவ் பண்ணி விட்டலாம். அப்போடா ஸோ எலக்ட்ரா எடுத்து நான் பறக்கவே இல்லைல. ஸோ இதெல்லாம் இந்த எலக்ட்ரால ஒரு லுக்கு காட்டலாம். ஓகேவா, இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரால் ஒரு நம்ம ஒரு ஒரு ரவுண்டு போகலாம் அடுத்த வீடியோவில். ஓகேவா, ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன் இன்றைக்கி, எக்ஸில் வேறு கண்டென்ட்டு. ஸோ இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றனால தான் என்ன சொல்லி, ஓகே பரவாயில்ல இண்டிபெண்டன்ஸ் டே கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி வேறு ஐடியா வச்சுருந்தேன், பரவாயில்ல ஐடியாவுக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து லாஸ்ட் லேயர் ஆஃப் க்ரீன். ஸோ நம்ம அந்த லைட் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த க்ரீனே, ஸோ இதை வச்சு விட்டுறலாம். ஓகே ஸோ முடிஞ்சு, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்தியா ஃப்ளாக் மாதிரி இல்லைனாலும் அயர்லாண்ட் ஃப்ளாக் மாதிரி இருக்கும், பிகாஸ் அயர்லாண்ட் ஃப்ளாகும் சேம் கலர் தான். நமக்கு அசோகா சக்கரம் இருக்கும் நடுவில், அவங்களுக்கு அசோகா சக்கரம் எதுவுமே இருக்காது, அயர்லாண்ட் ஃப்ளாக் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சக்கரா ரெடி பண்ண போகிறோம். சக்கராவுக்கு வந்து ஆக்சுவலாக ரவுண்டாக இருக்கணும், பட் மைன்கிராஃப்ட்டில் ரவுண்டுன்றதே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்கொயர் தான் போட்டாகணும், பட் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அது வந்து ரவுண்டு மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி குட்டுங்க. இப்போ வந்து ஃப்ளாக் வந்து இப்போ பிளெயினாக இருக்குது, பட் நமக்கு வந்து ஃப்ளாக் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் ஒன்று, அனிமேஷன் இல்லை பட் அது மூவ் ஆன ஒரு அந்த மூவ் ஆகிறப்போ ஒரு பொசிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ளாக் அப்படியே முன்ன பின்ன இருக்கும்ல, அந்த ஒரு இது ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அப்படியே இது ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருக்குது, இது வந்து எல்லோரும் பண்ணிடுவாங்க, பட் ஏன் ஃப்ளாக் வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நான் ஒரு சின்ன ஐடியா பண்ண போகிறேன். ஸோ பின்னாடி இந்த ஃப்ளாகுக்கு பேக் சைடு வந்து இன்னொரு லேயர் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு இது வந்து ஒரு முன்னாடி போட்டு டெம்பரரி லேயர், இப்போ அதே மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு லேயர் போட்டிருக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லா லேயரையும் உடச்சிடுங்க. ஃப்ரண்ட்டில் ரெண்டு லேயர் நான் வச்சேன்ல, பேக்கில் வச்ச மாதிரி பின்னாடியே வந்து அப்படியே பின்னாடி வச்ச லேயருக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே உடச்சிடுங்க. ஸோ புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் பண்ணுறதை பார்த்தா மேபி புரியும். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக உடச்சோன்னு அந்த ஃப்ளாக் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அது. ஓகே இப்போ நான் கீழே வந்து குதிக்கணும், எலக்ட்ரா இருக்குது கரெக்டாக பறந்துடும் வேணான்னு தரல. ஸோ அடிபடாமல் இருக்கேனான்னு பார்க்கலாம். பறந்துடுறாங்க இப்போ வேறு லெவலுங்க. ஸோ ஒரு ஆட் கூட போல, நைஸ் வேறு லெவலில் இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த சைடு உடச்சிட்டு இப்போ மறுபடியும் அந்த சைடு. ஸோ இந்த கார்னரில் ஒன்று, அந்த கார்னரில் ஒன்று, இதே மாதிரி சேம் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா,
கிட்ட இருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பட் தூரமாக இருந்து அந்த ஃப்ளாகை பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி மூவ் ஆகுற மாதிரி, மூவ் ஆகாது பட் மூவ் ஆனால் ஒரு பொசிஷன் உருள் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் ரெண்டு சைடும் போட்டால் இப்படி தான் இருக்கும் ஃப்ளாக் பார்த்தீங்களாலே தெரியும். ஸோ இதே தான் நான் ஐடியா பண்ணேன், கரெக்டாக போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்த வந்து ரெடி பண்ண போகிறோம், அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இண்டிபெண்டன்ட் டே செலிப்ரேஷன் பண்ணுற பீப்புள்ஸை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கான அந்த இடத்த அந்த சுற்றி அந்த அட்மாஸ்பியரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது, அதை ஃபஸ்ட் நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வேணும்னா வந்து என்ன வேணும், ஆர்மர் ஸ்டாண்ட் வேணும். எஸ், ஸோ ஆர்மர் ஸ்டாண்டுக்கு வந்து ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் வேணும், ஸ்டிக்கு வேணும். ஸோ எத்தனை ஸ்லாப் கேட்குறான்னு தெரில, ஆர்மர் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு ஸ்லாப் தானா, பரவாயில்ல ஒரு ஸ்லாப்புக்கு செஞ்சாலே போதும். ஸ்டிக்கு நிறைய கேட்குறாங்க, என்கிட்ட ஸ்மூத் ஸ்டோன் இருக்கா, இருக்குமே நிறையா இருக்குமேங்க என்கிட்ட ஸ்மூத் ஸ்டோன். அப்படி இப்படின்னு நிறையா செலவு பண்ணேன், கொஞ்சம் மிச்சமும் வச்சுருந்தேன். ஸ்மூத் ஸ்டோன் எங்கே இல்லை, இதில் இருக்கா, இதில் இருந்தால் இங்கே இருக்கு பாருங்க. ஆ ஓகே, ஒரு 40 கிட்டே இருக்குதுங்க. ஸோ பரவாயில்ல, நைஸ். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் இல்லை கொஞ்சம் ஸ்லாபாக மாற்றிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஆர்மர் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஆர்மர் ஸ்டாண்ட் பார்க்குறப்போ அது ஆர்மர் போட்டுருந்தீங்களா, அது பீப்புள் மாதிரி இருப்பாங்க, ஒரு மனுஷங்க நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஸோ ஆர்மர் ஸ்டாண்ட் 1, 2, 3, 4, 5 ஒரு 8 செஞ்சு போமா, ஒரு 8 பேர். அந்த இடம் சின்ன இடம் தான் ரொம்ப. ஓகே, ஒரு 8 பேர் போதுங்க, ரொம்பலாம் நிறையா வேணாம், ஒரு 8 பேர் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸ்டிக்கு அதுக்கப்புறம் வந்து 8 ஆர்மர் ஸ்டாண்டு கடை, அது 8 ஐயோ ஸ்லாப் இல்லையா, அடல அதான் தேடுறேன் என்னடா இன்னும் ஆர்மர் ஸ்டாண்டு காணமேன்னு சொல்லிட்டு. ஆ ஓகே, 4 கரெக்டாக இருக்குதுங்க, 1, 2, 3, 4 ஓகே, 8 ஸ்லாப் இருக்குது, சி 8 ஆர்மர் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ போயிட்டு நம்ம வந்து கோல்டு ஆர்மர் வாங்கிடலாமா, கரெக்ட் அயன் ஆர்மர் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அயன் ஆர்மர் போட்டால் கலரே தெரியாது, கோல்டு ஆர்மர்னு ஏன் அப்படி தக்கத்துக்குன்னு நம்ம எல்லோ கலர் செமையாக தெரியும். ஸோ அதனால் ஜாவி ஃபினிக்ஸ் ப்ரோவோட கோல்டு ஷாப்பில் போயிட்டு கோல்டு இங்கட் வாங்கிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் கோல்டு ஆர்மர் போட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒருத்தன், ஓகேவா. மொத்தம் வந்து இன்னும் 3 பேர் இருக்கானுங்களா, சி சென்ட்ரா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, நல்லா இருக்கானுங்களா, டீசெண்டாக இருக்கானுங்க. இப்போ ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டோன்னு எங்களை பக்காவாக இருப்பானுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டைமண்ட் எங்கிட்ட இருக்கல, இந்த டைமண்ட் வந்து நான் வந்து கோல்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ரெட் கலர் உள்ள வேணுங்க, கார்பெட் வேணும்ல. ஸோ கார்பெட் இருந்தால், ரெட் கார்பெட் இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் ஒரு ஸ்டாக் கூட தேவையில்லை, பட் இருந்தாலும் அந்த சில்லற வியாபாரம்லாம் நம்ம சர்வரில் அளவு கிடையாது, ஓன்லி ஹோல்சேலில் மட்டுமே வாங்கப்படும். அதனால தான் வந்து இப்படி ஒரு கஷ்டமான நிலை. ஸோ இப்போ மேலே ஏறிக்கலாம், ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், என்னமோ பண்ணணும்னு நினச்சினா, இது வந்து ரெட் கார்பெட் உள்ளே வந்து ரெட் கார்பெட்டாக மாற்றணும். மாற்றிடலாங்க, ஓகே மாற்றியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கார்பெட்டில் வந்து நம்ம இந்த இடத்த ரெடி பண்ண போகிறோம். நல்லா அந்த ஸ்வாடுக்கு பக்கத்தில் நான் பண்ணனால மேபி கொஞ்சம் சின்னதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், வேறு இடத்துல பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து இதுதான் மெயினாக சென்ட்ரா, நம்ம சர்வரோட எஸ்எம்பியோட சென்ட்ரான பிளேஸாக எனக்கு பட்டுச்சு. ஆனால் சரி இங்கே க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, இல்லாடி வேறு இடத்துல கூட பண்ணியிருக்கலாம். இதுனா எல்லோரும் வந்து பார்ப்பாங்கல்ல, ஸோ பார்க்குற அளவுக்கு நல்லாயிருக்கும், அதனால் வந்து இங்கே பண்ணேன். ஸோ இது வந்து எப்போவும் யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு மெமரிஸ் தாங்க. இதெல்லாம் இந்த டைமில் நான் இதை பண்ணேன், இந்த டைமில் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ஒரு மெமரிஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து போயிட்டு கோல்டு ஆர்மர் போய் இங்கட்லேருந்து வாங்கிட்டு வரணும். ஸோ கோல்டு ஆர்மர் ஷாப் வந்து கிட்டே தான் இருக்குது, அந்த பெட் ஷாப்பு வச்சிருப்பாரு, அதில் வந்து கோல்டு இங்கட்லாம் விட்டுட்டு இருந்தார். ஸோ அது வந்து போயிட்டு அதுலேருந்து நம்ம வந்து கோல்டு ஆர்மர் அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சுக்கலாங்க. ஓகே, ஸோ வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்வாடு எங்கடா இங்கட்டு, இது வந்து இது. ஆ ஓகே, இங்கட்டு இருக்குதுங்க, அதிசயமாக இங்கட்டு வச்சிருக்காரு. எப்போவுமே ஷாப்பில் காலியாக இருந்துச்சு, நான் கீழே ஃபார்மில் போய் போன மாட்டி எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ வந்து இங்கே மேலேயே வச்சிருக்காரு. ஸோ ரெண்டு டைமண்டுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் கோல்டு கேட்குறாரு. ஓகே, ஃபேரான ப்ரைஸ் தான், நல்ல ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ வந்து இதை போயிட்டு நம்ம வந்து எங்கடா கிராஃப்டிங் டேபிள், கிராஃப்டிங் டேபிள் அங்கே வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. சரி ஓகே, இங்கே செஞ்சலாம், இங்கே போயிட்டு எத்தனை ஆர்மர் நம்மளால் மேக் பண்ண முடியுமோ செஞ்சுக்கலாங்க. ஓகே, ஒரு அளவுக்கு 8 செய்ய முடியும்னு நினைக்கிறேன், 8 செட் ஆஃப் கோல்டன் ஆர்மர் செய்ய முடியும் எனக்கு, கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஷெல்டர் பாக்ஸில் வச்சுலாம், எனக்கு இடமே இல்லைங்க என்கிட்ட, இதுக்கு தான் ஷெல்டர் பாக்ஸ் தேவைன்றது. அழகாக நம்ம சூட் கேஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷெல்டர் பாக்ஸ் வந்து ஓபி லெவல் ஒரு யூஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் சர்வைவல் வேர்ல்டெலாம் விளாண்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே போயிட்டு எண்டர் ட்ராகனை கொண்டுட்டு ஷெல்கர் பாக்ஸு ஷெல்கர் அதாவது என்சிட்டி போய் ஷெல்கர் எடுக்கிறது நல்லது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், நான் வந்து லாஸ்ட்டாக தான் என்னோடய சர்வைவல் வேர்ல்டில் வந்து நான் லாஸ்ட்டாக தான் போயிட்டுன்றாங்க டிஃபீட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் ஷெல்கர் பாக்ஸ்லாம் எடுத்தேன். அது யூஸே இல்லை, அதை யூஸே பண்ணல நான் பெருசாக. நான் என்டர் ட்ராகனை முடித்தப்போ என் சர்வைவல் வேர்ல்டை நான் முடிச்சிட்டேன், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங்லே போகிறது ரொம்பவே நல்லது. நாங்கள் எஸ்எம்பிளியாக தான் பிளான் பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடணும் சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு. நாங்களும் கடைசி நேரத்துலாம் கடைசி நேரத்துலலாம் நாங்கள் ஒரு 20-25 வீடியோ போட்ட பிறகு தான் நாங்கள் போயிட்டு என்ன ட்ரகனே டிஃபீட் பண்ணி ஷெல்கர் பாக்ஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு புது வேர்ல்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லே ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து
ஷெல்கர் பாக்ஸ் எடுத்துருங்க, ரொம்ப யூஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஆர்மர்ஸை மாட்டி விட்டுலாம். ஸோ ஒன்றா மாட்டுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து மொத்தமாக நான் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ ஓகே, 1, 2, 3 ஓகேங்க. ஸோ இப்போ வந்து ஓகேங்க, ஸோ எல்லாமே எக்யூப் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட சோல்ஜர்ஸா யார், ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்ல செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ வந்து சாக்லேட்ஸ் மட்டும் வைக்கணும், பட் மைக்ரோஃபில் சாக்லேட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து கேக்கு தான் வந்து நாங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கேக் வச்சுட்டோன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். ஸோ கேக்கே வந்து எல்லாம் பீஸ் பீஸாக போட்டு சாப்பிட்டுப்பாங்க, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, என் கண்ணுக்கு நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது. ஏன்னா கோல்டனாக இந்த சைடு, ஐயோ இவனுங்களை மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி சின்ன சமையாக இருக்கலாம். ரெட் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்து ரெட் ஸ்டோன் கனெக்ஷன் கொடுத்து இவனுங்க, நம்ம ஒரு டான்ஸிங் பொம்மை ஒன்று பண்ணோம்ல, அதே மாதிரி ஒரு மூமெண்ட் ஒன்று போஸ் இருக்குது, சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ் வருங்க, அது பண்ணானுங்கன்னா செம்மையாக இருக்குமே. ஐயோ அது பண்ணுங்கடா, சல்யூட் அடிக்கிற மாதிரி பண்ணுங்கடா. ஐயோ பண்ண மாட்டேறானுங்க. சார் அது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பண்ண மாட்டேறானுங்க, ஏன்னு தெரில. அதுக்கு வந்து இன்னொரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, பட் அது பண்ணணுங்களா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஓரளவுக்கு இது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, வேறு லெவலுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ல, இந்த கேம்ல பிடிச்சதா மறந்துடாம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.